இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அதாவது எனக்கு திருமணம் ஆகணும் அதே மாதிரி செல்வ செழிப்பு வரணும் ஒரு மனிதனுடைய கல்யாணம்னு பார்க்கும்போது பாருங்களேன் பெற்றவங்க எப்படியெல்லாம் பார்க்குறது அதாவது ஒரு பொண்ணு கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அடுத்தது நல்ல வேலை இருக்கான்னு பார்ப்பாங்க அதே மாதிரி நல்ல சம்பாத்தியம் இருக்கான்னு பார்ப்பாங்க நல்ல குடும்பமாக அப்படின்னு பார்ப்பாங்க அது மாதிரி குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யார் அதே மாதிரி இவங்க பேரில் என்ன சொத்து இருக்குது இது போன்ற பல்வேறு விஷயங்களை யதார்த்தமாக எல்லோரும் பார்க்குறது உண்டு ஒரு பொண்ணு கொடுக்குறதுனா இது பார்ப்பாங்க நல்ல ஃபேமிலியானும் பார்க்குறது உண்டு அதே மாதிரி ஒரு பையனை திருமணம் பண்ணி கொடுக்குறதுனா பொண்ணு வீடு நல்ல வீடாக இருப்பாங்களா அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அவா கூட பிறந்தவா என்ன இந்த பொண்ணுக்கு வந்து வீட்டுக்குண்டான விஷயங்கள்லாம் தெரியுமா இல்லை இனிமே தான் கற்றுக்க போகிறாளா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இருந்துருக்கும் இருக்கும் இல்லையா அப்போ திருமணங்கிறது எவ்வளவு பெரிய ப்ராசஸிங் பாருங்கள் ஃபஸ்ட்டு இவங்க போய் பார்க்குறது ஃபஸ்ட்டு பேசுறது அதுக்கப்புறம் போய் பார்க்குறது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ராசஸிங் வந்து தொடர்ந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து நிச்சயதார்த்தத்துலேருந்து கல்யாணம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அது அப்படியே வாழ்க்கையை நடத்தி நடத்தி அறுபதாம் கல்யாணம் வரைக்கும் இருக்குது இப்போ கல்யாணம்னு ஒரு ஆரம்பிச்சிட்டோம்னா இருபது வயசுலேருந்து அறுபது வயசு இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை அறுபதுக்கு மேலே அறுபதுக்கு மேலே எத்தனையோ பேர் எழுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிறா எண்பதாம் கல்யாணம் பண்ணிக்கிறவாள் இருக்கா இல்லையா சரி இந்த லைஃப் எனக்கு திருமண வரன் கிடைக்கணும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் எனக்கு கல்யாணம் ஆகிடுத்து கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் செல்வ செழிப்போடு இருக்கணும் இதற்கு நான் என்ன பண்ணணும் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தம் சார் கல்யாணம் நடக்கணும் சார் ரொம்ப நாளாக ஸ்ரத்தையோட என் பொண்ணுக்காக பார்த்துட்டு இருக்கேன் பையனுக்காக பார்த்துட்டு இருக்கேன் நல்ல வரணாக கிடைக்கணும் இதற்குண்டான முயற்சி எடுக்கிறேன் இதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறது நல்லது நான் பார்க்காத பரிகாரம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவாளுக்கூட இந்த பிராயச்சத்தம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதாவது அம்பிகை வழிபாட்டில் இந்திராட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவிக்கு ரொம்ப சக்தி அதாவது இந்திரனுடைய அம்சங்களை கொண்டவள் தான் இந்திராட்சின்னு சொல்லக்கூடியவள் இந்த உலகத்தில் பொன் பொருள் சௌக்கியம் அதே மாதிரி நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை அருளக்கூடிய அம்பிகை இந்திராட்சின்னு இந்த இந்திராட்சி தேவியை வழிபட்டேல் அப்படின்னு சொன்னால் நினைச்ச காரியத்தை நிச்சயம் அடைய முடியுங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஆக இன்றைக்கி இந்திராட்சி வழிபாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பாயசத்தில் தினம் தினம் பல்வேறு வழிபாடுகள் இருக்கும் பொழுது இன்னைக்கு திருமணமாகக்கூடிய அதாவது திருமணம் நடக்கணும்னு நினச்சின்னு இருக்காங்க திருமண லைஃப்பில் எனக்கு இன்னும் செல்வ செழிப்பு வரணும் என் குடும்பம் நல்லா அபிவிருத்தி ஆகணும்னு நினைக்கிறதுக்கும் இந்திராட்சி வழிபாடு ரொம்ப விசேஷகரமானது இந்த இந்திராட்சி வழிபாடு பார்த்துட்டோம்னா வீட்டில் அம்பாளுடைய படத்தை வைத்துக்கணும் அம்பாவை இந்திராட்சியாக மனசில் வேண்டிக்கணும் அப்படின்னா குத்து வழக்கு வச்சுட்டு குத்து வழக்கில் இந்திராட்சியாக மனசில் வேண்டிக்கணும் இந்த இந்திராட்சி தேவிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா தீபம் அதாவது மஞ்சள் நீரில் அஞ்சு தீபம் ஏற்றி அஞ்சு தீபம் ஏற்றி அம்பாளுக்கு மனசார பிரார்த்தனை பண்ணணும் ஓம் இந்திராட்சியை நமக ஓம் இந்திராட்சியை நமக ஓம் இந்திராக்ஷியை நமஹ இந்த மந்திரத்தை சதா கால மனசில் ஜபிக்க 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 ஜெபிக்க நிச்சயமாக வரன்கள் கூடி வரும் என்னென்ன ஆசை அந்த ஆசைகள் நியாயமான ஆசையாக இருந்தால் உங்களுக்கு கைகூடி வரும் இந்த பூஜை புனஸ்காரங்களில் நான் சொல்லுவேன் ஒரு சில பரிகாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக பலன் கொடுக்கும் ஒரு சில பரிகாரம் உடனே கொடுக்கணும் இந்த பிராயச்சித்தம் உடனே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் மனசார வேண்டுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கல்கண்டு நெவேந்தியம் மண் அம்பாலுக்கு கல்கண்டு நெவேதியம் மண்ணு வழிபட்டு வந்தால் இந்திராட்சி வழிபாடு திருமண யோகத்தை கொடுக்கும் திருமண வாழ்க்கையின் சுபிக்ஷத்தை கொடுக்கும்ன்றதுல சந்தேகமே கிடையாது இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் எல்லோருக்கும் உபயோகரமான பரிகாரத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இப்படி